அனைவருக்கும் வணக்கம். கருங்காலி பற்றி நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ பார்த்துருப்போம். கருங்காலி பொருட்கள் இதுடைய சக்தி என்ன, கருங்காலி பொருட்கள் வச்சுருந்தா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் பற்றி தான் இதை பற்றி பேச போகிறோம். இந்த கருங்காலி பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அன்புடன் ஆன்மீக சேனல்லையே இது விற்பனைக்கும் கொண்டு வந்திருக்கும். நம்ம சேனலுடைய மக்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு விலை குறைவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக வர வச்சு ஒரிஜினல் கருங்காலி பொருட்களை நாங்களே சேல்ஸ் பண்ணுறோம். இதுடைய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். கருங்காலி மரம்னா என்ன? கருங்காலி மரம்ன்றது வந்து ஒரு தெய்வீக சக்தி உள்ள மரம். முன்னோர்கள் வந்து பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த முன்னோர்கள் வந்து இந்த மரத்தை பற்றி நிறைய விசேஷங்கள் சொல்லியிருக்காங்க. பில்லி சூனியம், தீய சக்திகளை அண்டாது, கண்டிஸ்டி அண்டாது. மனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கருங்காலி மாலையாக போடுறீங்கன்னு சொன்னால் நம்ம பாடியில் டச் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனம் வந்து ஒரு தெளிவாக இருக்கும், அதாவது ஒரு அளப்பாயாது, ஒரு தெய்வீக சக்தி நம்ம கூட வரும். கருங்காலி பொருட்கள் நீங்கள் சிலையாக வாங்கி வீட்டில் வச்சுருக்கலாம், ஸ்டிக்காக வச்சுருக்கலாம். இந்த குரிலாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அவங்களாம் வந்து கையில் ஸ்டிக்காக வச்சுருப்பாங்க. முனிவர்கள்லாம் தவம் பண்ணும்போது தண்டமாக வச்சு தவம் பண்ணுவாங்க, அதெல்லாம் கருங்காலி கட்டையில் வர்றது தான். ஒரு காலகட்டத்தில் உலக்கையெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க நம்ம வீட்டில். கோயில் கலசம் பார்த்திங்கன்னா கோயில் கலசத்துக்குள்ளே கருங்காலி கட்டையில் ரெடி பண்ணி தான் கலசமே ரெடி பண்ணுவாங்க. ஏன்னால் மின்காந்த சக்திகள் இந்த மரம் வந்து சேமித்து வைத்துக்கொள்ளும்னு சொல்லுவாங்க. இந்த மரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கும், மின்னல் தாக்காது. இந்த கருங்காலி கட்டையில் வந்து கோபுர கலசங்கள்லாம், பழைய கலசங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா கருங்காலி கட்டையில் இதை பண்ணி தான் கோபுர கலசமே ரெடி பண்ணுவாங்க. மின்னல் தாக்காது, கோயிலுக்கு மட்டும் பாதிப்பு கிடையாது, சுற்றி இருக்க அங்கே வாழும் மக்களுக்கும் அந்த மின்னல் சக்தி பிரச்சனைகள்லாம் இருக்காது. இது மாதிரி வந்து ரொம்ப கருங்காலி கட்டைக்கு வந்து அவ்வளோ அற்புதமான தெய்வீக சக்தி இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சிலையாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸ்டிக்கு, மாலை, கையில் போடுற பேஸ்லெட்டரு, கீ செயின்ஸு, சக்கரங்கள், அதாவது ஸ்ரீ சக்கரம், வராகி சக்கரம், அது மாதிரி சக்கரங்கள்லாம் வருது. கருங்காலி கட்டையிலே நிறைய பொருட்கள் வந்து கலைப்பொருட்கள்லாம் வருது. இது வந்து டைரெக்டாக மரத்தை வந்து பேன் பண்ணிட்டாங்க, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது மாதிரி கலைப்பொருட்கள்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டில். இந்த கருங்காலியுடைய பொருட்கள் எங்கெல்லாம் இருக்கோ ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு குலதெய்வம் இருக்கும், ஒரு குடும்பத்தில் ஒரு குலதெய்வம். அந்த குலதெய்வம் வந்து வாசம் செய்வார். கருங்காலி பொருள் எங்கே இருந்தாலும் தெய்வீக சக்தி. இந்த கருங்காலிக்கு வந்து பார்த்திங்கன்னா உகந்த தெய்வம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமாள் தான். செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட மரம் இது இந்த கருங்காலி பொருள். இது வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், மாலையாக போடலாம், கீ செயின்ஸ் யூஸ் பண்ணலாம். சக்கரங்கள் வரும், ஸ்ரீ சக்கரம், வராகி அம்மன் சக்கரம், பைரவ சக்கரம், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம், நம்ம காசு பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். நம்ம எங்கன்னா வெளில போகிறோன்னு சொன்னால் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டைங்களாம் வரும், சின்ன வேல் மாதிரி இருக்கும், சூளை மாதிரி இருக்கும், அது மாதிரிலாம் நீங்கள் பேக்கில் வச்சுக்கலாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பூஜை அறையில் வச்சுக்கலாம். இது மாதிரிலாம் வந்து நீங்கள் கருங்காலி பொருட்கள் எங்கெல்லாம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், கீ செயின்ஸ்லாம் வருது, வண்டி வாகனத்தில் போகும்போது வச்சுக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஒரு பாதுகாப்பு. கண்டிஸ்டி அண்டாது, தீய சக்திகள் அண்டாது. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பல வகையான பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி கருங்காலி பொருட்கள் வந்து. இந்த கருங்காலி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக நாங்கள் டைரெக்டாக வர வச்சு எங்கள் சேனல் மூலமாக விற்பனைக்கும் பண்ணிகிட்ருக்கோம். இது நிறைய மக்களுக்கு தெரியல, ஏதோ விற்கிறாங்கன்னு சொல்லுவோம். நம்ம சேனல்லையும் விற்கிறோம், முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். மற்ற இடத்தோட பார்த்திங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா பெருசாக லாபம் இல்லாமல் நம்ம மக்களுக்காக எல்லா பொருளும், சிலையிலேருந்து மாலையிலேருந்து ஸ்டிக்கிலேருந்து எல்லா பொருளும் நம்மக்கிட்டே இருக்குது. இந்த பொருட்கள்லாம் சிலதெல்லாம் காமிக்கிறோம் உங்களுக்கு. நிறைய சிலைகள் இருக்குது, முருகர் சிலை இருக்குது, பைரவர் சிலை இருக்குது, விநாயகர் சிலை இருக்குது, அது மாதிரி நிறைய சிலைங்களுக்கு. சில சிலைங்க எங்கிட்ட இருக்கு இப்போது, சில சிலைங்கள்லாம் பூஜையில் இருக்குது, அது கொண்டு எடுத்துகிட்டு வர முடியாது, வீடியோ பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு குறிப்பாக சில சிலைகள்லாம் காமிக்கிறேன். மாலையிலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியில் பண்ண மாலை, வெள்ளியில் கப்பு வச்ச மாலை, அது மாதிரி கையில் போடுற பேஸ்லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா நார்மலில், அதுலேயே 6mm இருக்குது, 8mm இருக்குது, அதில் வந்து லூப் வச்சுருக்கு, கம்பி மாதிரி போட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஒரு மாடல் கேட்கும் போது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். இதே ஆச்சரியிட்ட கொடுத்து வெளியில் இதுன்னா நார்மலாக ரெடியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அது மாதிரி மாடல் தாயத்தைங்க, குழந்தைங்களுக்கு வந்து தாயத்தை கட்டுறது,
நம்ம பெரியவங்க இடுப்பில் கட்டிக்கிற மாதிரி தாயத்தை, இது மாதிரி இருக்குது. தாமரமணி மாலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உத்ராட்சங்களும் நம்மக்கிட்ட இருக்குது. சில உத்ராட்சங்கள்லாம் நம்ம வந்து கேட்டால் வர வச்சு கொடுக்குறோம். அது மாதிரி உத்ராட்சங்கள் இருக்குது. ராசி கற்கள், அதாவது ஜாதகத்துக்குரிய ராசி கற்கள், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் ராசி நட்சத்திரம், லக்னாதிபதிக்கு உங்களுக்கு உகந்த கல், ராசி கற்கள், ஒரிஜினல் கல், அது வாங்கியும் தரும். செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னால் கூட இதே இந்த ஆச்சரியங்கிட்ட மாலைலாம் செய்கிறீங்களோ அதே ஆச்சரியிட்ட கொடுத்து அந்த மோந்திரமும் செஞ்சு தரும். அது மட்டும் இல்லாமல் சக்கரம், அதாவது 6 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு வாஸ்து இயந்திரங்கள், ஸ்ரீ சக்கரம், அது மாதிரி சக்கரத்துலேருந்து பல வகையான சக்கரங்கள், அதெல்லாம் வந்து உடனே கிடைக்காது. நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சக்கரம் தேவைப்படுதோ 13 நாள் 14 நாள் அது பூஜையில் வச்சு கோல்டு பிளேட்டிங் பண்ணி, நார்மல் பிளேட் வராது, கோல்டு பிளேட்டிங் பண்ணி அது உங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் சொல்லி பூஜை பண்ணி அதுக்கு உருவேற்றி அதுக்கு பிறகு ஒரு 14 நாளுக்கு அப்புறம் தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷம் வேல்யூ அந்த சக்கரத்துக்கெலாம். 12 வருஷம் இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு பிறகு திருப்பி ஒர்க் மாதிரி, அது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி அதுக்கு திருப்பி ஒரு பூஜை பண்ணி திருப்பியும் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா பொருட்களும், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். உங்களுக்கு எது தேவைந்தாலும் இந்த சேனல் நம்பர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டியான பொருள், ஒரிஜினல் பொருள் எது இருந்தாலும் நம்மகிட்ட ஃபஸ்ட் குவாலிட்டி தான் இருக்கும், அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சிலைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது வந்து கருட பகவான். இந்த கருட பகவான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 4 இன்ச்சு சைஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு வருது, 9 இன்ச்சு வருது. 4 இன்ச்சு எதுக்கு நாங்கள் மெயினாக 4 இன்ச்சு மட்டும் பண்ணுறோன்னு சொன்னால், இதுக்கு நெய்வேத்தியம் பண்ண வேணும் அவசியம் இல்லை. இது வந்து நார்மலாக வச்சுக்கலாம். நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணும்போது, நம்ம விசேஷ நாளில் பூஜை பண்ணும்போது நெய்வேத்தியம் பண்ண போதும். இதுக்கு ரெகுலராக நெய்வேத்தியம் பண்ணணும் அவசியம் இல்லை. இதே மாதிரி வராகியம்மன் சிலை இருக்குது, எல்லாமே 4 இன்ச்சில் தான் வரும். நம்மக்கிட்ட மேக்ஸிமம் 4 இன்ச்சு தான், பெருசாக கேட்டால் வாங்கி கொடுப்போம், வதச்சி கொடுப்போம், ஆனாலும் அது நெய்வேத்தியம் பண்ணோம், கரெக்டாக பண்ணோம். இது மகாலட்சுமியுடைய சிலை. இது மாதிரி சிலைங்க வந்து பார்த்திங்கன்னா இதில் விநாயகர் இருக்குது, முருகர் இருக்காரு, பைரவர் பகவான் இருக்காருங்க. இது மாதிரி எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஒரே ரேஞ்ச் தான் வரும், ஒரே ரேட் தான் வரும். சூளன்னு பார்த்தீங்கன்னா அது 1 அடி சூளம். சூளம்லாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. சூளை வச்சுக்கலாம். இதிலே வந்து உங்களுக்கு 6 இன்ச்சு வரும், இதுலேயே 4 இன்ச்சு வரும், இது மாதிரி சின்னதாக வரும். இது பார்த்திங்கன்னா வேல் பார்த்திங்கன்னா சின்ன வேல், இது மாதிரி வேல் வரும் சின்னதாக. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7.5 இன்ச்சில் வேல் வரும், இது மாதிரி 7.5 இன்ச்சில் வேல் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து வேல்லையே பார்த்திங்கன்னா 1 அடி கூட வரும் வேல். இது மாதிரி உங்களுக்கு சூளை மாதிரியே இங்கே கீழே பீடம் வச்சு 1 அடியில் வரும். ஸ்டிக் வரும் 9 இன்ச்சில். இப்போ நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, குறி சொல்லும் போதெல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. இது இந்த கருங்காலி கட்டை எங்கே இருக்கோ வாக்கு பலிக்கும்னு சொல்லுவாங்க. இந்த கருங்காலி கட்டை எங்கே இருந்தாலும் நம்ம வந்து சொல்கிற வாக்கு பலிக்கும், அதனால குறி சொல்கிறவங்களாம் வச்சுருப்பாங்க. பொதுவாகவே எல்லாமே சில பேர் கையில் வச்சுருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலை, இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6 ஓம் மாலை. 6 ஓம்மில் இது வந்து வித்தவுட் பாலிஷ் இல்லாமல் இருக்கும், டெல் ஃபினிஷிங்காக இருக்கும். சில பேர் நினைப்பாங்க இது பாலிஷோடு இருக்குது, இது ஒரு அதாவது மிஷினில் வந்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதுக்கும் அதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாலிஷோடு இருக்கும், இதே சேம் தான் பாலிஷ் இல்லாமல் இருக்கும். இது மாதிரி வந்து உங்களுக்கு பாலிஷ் பாலிஷ் இல்லாமல் கூட கிடைக்குது. இது மாதிரி கட்டைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இது பேக்லெலாம் வச்சுட்டு போகலாம். நம்ம இது மாதிரி உங்களுக்கு வந்து இதில் வந்து லைன்ஸ் போட்டால் மாதிரி வரும், இது பிளைனாக வரும். இந்த மாதிரி சைஸ் கட்டிங்கெல்லாம் இருக்குது, இது மாதிரி இருக்குது. பேஸ்லேட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி, இது மாதிரி எல்லோருமே போடலாம், லேடிஸ் ஜென்ஸ் யாரோ ஒன்று போடலாம். இது மாதிரி பேஸ்லேட் இருக்குது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 6 எம்எம் பேஸ்லேட்டர் கூட இருக்குது. இது வந்து 8 எம்எம், இது வந்து 6 எம்எம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வெள்ளியில் செஞ்ச மாதிரி பேஸ்லேட்டர், இது மேக்ஸிமம் லேடிஸ் மாதிரி நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளியில் வந்து லூப் பண்ணி இது மாதிரி தனியாக பண்ணி கொடுக்கணும் அது மாதிரியே. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிலேயே மாலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 எம்எம் மாலை வெள்ளியில் லூப் வச்சுட்டு,
54 மணி வரும் உங்களுக்கு வெளியில். சிக்ஸ் எம்எம் நட்டினால உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சின்னதாக வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா 8 எம்எம்மில் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நார்மல் லென்த் வரும், ஒரு சிங்கிளாக தான் வரும், 54 மணி வரும். நார்மல் மாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 வரும், வெளியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு 54 தான் வரும். 108 பண்ண மாதிரி டபுளாக போட வேண்டியது வரும், ஐப்போ மாலை மாதிரி ஆகிடும். இதுலேயே வந்து கப்பு வச்ச மாலை, ஃபுல் வெள்ளி கப்பு ப்ளஸ் அதே மாதிரி செயின் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா 54 தான் வரும். இதெல்லாம் தாயத்தை சொன்னீங்களா, இதுதான் தாயத்தை. அதாவது இது வந்து கருப்பு கயிறு, சிவப்பு கயிறில் கழுத்தில் போட்டுக்கலாம், இடுப்பில் கட்டிக்கலாம், குழந்தைங்களுக்கு கட்டலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிஸ்தி அண்டாது, அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் நமக்கு கிட்டே நெருங்காது. அப்படி எதனா இருந்துச்சுன்னு சொன்னால் தீய சக்திகள் நம்ம வீட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருக்குன்னு சொன்னால் எல்லாமே வெளியேறிடும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி இருக்கிறதுனால இதெல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கவசம் மாதிரி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாமிரமணி மாலை, இது வந்து மகாலட்சுமிக்குரியது. இந்த தாமிரமணி இதில் வந்து பார்த்திங்கன்னா 54 தான் வரும். இது வந்து மணி கிடையாது, விதை, தாமிரமணி விதை. இது வந்து 54 வரும், சிங்கிளாக யூஸ் பண்ணலாம். இதுலேயே 108 வரும், உங்களுக்கு டபுளாக வரும், ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அது மாதிரி யூஸ் பண்ணலாம். படிக மாலை, அது படிக மாலையும் இருக்குது நம்மக்கிட்ட. படிக மாலை இப்போ இந்த மாதிரி வெயில் டைமுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து அது வந்து படிக மாலைன்றது வந்து பொதுவாக எல்லோருமே யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வராகி அம்மன், அதாவது இந்த சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக பூஜை அறையில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம், காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம், தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம். இந்த சக்கரம்லாம் எங்கே இருக்கா, இது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு வரும், முழுமையாக கருங்காலி கட்டையிலேயே பண்ணது. இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சக்கரத்தை வாங்கிட்டு இந்த சக்கரம் ஸ்ரீ அதாவது வராகியம்மன் சக்கரனால் இந்த சக்கரத்தை வச்சு சக்கரத்துக்கு மேலே இது மாதிரி வராகியம்மனை வச்சு பூஜையில் பூஜையில் வச்சுப்பாங்க, ரொம்ப விசேஷமானது. இது கூட தான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, வராகியம்மனுடைய சக்கரம் ப்ளஸ் வராகியம்மன் இப்படி வச்சு பூஜை பண்ணுவாங்க, இது பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரம் மகாலட்சுமியுடைய சக்கரம்னு சொல்லுவாங்க, ஸ்ரீசக்கரம். அதாவது கோயில் கருவறையில் கொடிமரத்தில் இதெல்லாம் கீழே வந்து ஸ்ரீசக்கரம் வந்து அதாவது காப்பர் பிளேட்டில் பண்ணி வைப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி வந்து கருங்காலி கட்டையிலேயே ஸ்ரீசக்கரம் மகாலட்சுமிக்குரியது ஸ்ரீசக்கரம். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும், ஒரு பக்கம் இந்த சக்கரம் இருக்கும் ஸ்ரீசக்கரம். இதில் வந்து பைரவர் சக்கரம் இருக்குது, இது வந்து பைரவ சக்கரம், பைரவருடைய சக்கரம் இருக்கும், அதுடைய நம்பர்ஸ்லாம் இருக்கும் பைரவருடைய சக்கரம், இது மாதிரி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே சக்கரத்துலேயே ஒன்றும் உங்களுக்கு குபேர சக்கரம் இருக்குது, அதாவது சொன்னீங்களே நான் ஏற்கனவே சொன்னேன் பூஜை அறையில் இருக்குது. அது பூஜையில் இருக்கனால சில சிலைகள்லாம் வந்து பூஜையில் இருக்கனால அதை வீடியோ எடுக்க முடியல, அதை எடுக்க முடியல. இப்போ கையில் இருந்து இப்போ உங்களுக்கு வீடியோ காமிக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம்ஸ்லாம் காமிக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல் இருக்குது, பெரிய வேல் இருக்குது, சூளம் இருக்குது, சின்ன சூளம் இருக்குது, இது மாதிரி மாலைங்க, இது மாதிரி ஐட்டம்ஸ், கீ செயின்ஸ் இல்லைங்கம்மா, கீ செயின்ஸ் இல்லைங்க. கீ செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஓம் கீ செயின். இதில் வந்து வேல் இருக்குது, வேல் வரும். இதில் வந்து விநாயகர், அதாவது விநாயகருடைய சிலையே வரும், முழு விநாயகருடைய சிலை இந்த கீ செயின்ஸ். இதில் பார்த்திங்கன்னா யானை வரும், முழு சிலையோடு வரும் யானை. சுஸ்திக் இது மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது, சிவலிங்கம் இருக்கும், சூளம் இருக்கும், சிவலிங்கம் இருக்கும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து கருங்காலி பொருள் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது.
இந்த வீடுகளையும் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் வர உங்களுக்கு அட்டாச் பண்ணி அனுப்புவாங்க. இது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த கருங்காலி பொருட்கள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, கட்டையாக வாங்கினாலும் சரி, மாலையை வாங்கினாலும் சரி, ஸ்ரீசக்கரமாக வாங்கினாலும் சரி, சலையாக வாங்கினாலும் சரி, எது வாங்கினாலும் தனவசியம் கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிஸ்டி அண்டாது, தீய சக்திகள் அண்டாது. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தி பலம் வரும், நோய் நொடிகள் குறையும், தோஷங்கள் நீங்கும். இது மாதிரி லைனாக சொல்லிக்கிட்டே போகலாம். சில மருத்துவ குணமும் இருக்குது. இந்த மாதிரி கருங்காலி பொருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே சில நமக்கு நோய் நொடிகள் அண்டாமல் மருத்துவ குணம் மூலியமாகவும் நமக்கு நல்ல பலன்கள் தரும். அது மாதிரி தெய்வீக சக்தி நமக்கு வந்துடுச்சுனாவே நமக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி சில காரிய தடைகள் இதெல்லாமே உங்களுக்கு நீங்கிடும். கிரகங்களுடைய தோஷங்கள் கூட நீங்கும்னு சொல்கிறாங்க முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா. இந்த கருங்காலிக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது, அதனால் இந்த கருங்காலி பொருட்கள் வந்து கலைப்பொருட்களாக வந்துட்டுருக்கு. இது அனைத்துமே நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த பொருள் தேவைனாலும் இந்த சேனல் நம்பர்லேயே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதோடைய ரேட்டு எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் அனுப்புவாங்க. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் கொரியர் மூலியமாக அது எந்த ஊரில் இருந்தாலும் எல்லா ஊருக்கும் போயிட்டு தான் இருக்கு. எப்போது இங்கேருந்து வெளிநாட்டுக்கோ போகுது, அதனால் வந்து நீங்கள் எந்த ஊருக்கு கேட்டாலும் உங்களுக்கு கொரியர் மூலியமாக அமைச்சிடுவாங்க. ஒரு சின்ன பொருள் வாங்குறீங்க, ஒரு கீச்சைன் வாங்குறீங்க, ஒரு இதெல்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்மி ரேட்டு தான் வரும். அந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்குறீங்க, ஒரு செலவு வாங்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு மேலே வந்துடும் செலவெல்லாம், அப்போ கொரியர் சார்ஜ் பண்ணுவாங்க. 1000 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் கொரியர் சார்ஜ் பண்ணுவாங்க. லோக்கல் இருந்தால் இன்றைக்கி போட்டால் நாளைக்கே வந்து சேர்ந்துடும். தமிழ்நாடு உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி போட்டால் மறுநாளுக்கு மறுநாள், ஆனால் ஒரு நாள் கேப்பு, அதுக்கு மறுநாள் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இது மாதிரி கருங்காலி பொருள், அது இல்லாமல் தாமிரமணி, உத்ராட்சம், ராசி கற்கள், இயந்திரங்கள், அதாவது இயந்திரங்கள் சக்கரங்கள், இது மாதிரிலாம் வந்து எல்லாமே எங்கக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த தேவையானாலும் இந்த சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரிஜினல் பொருளாகவும் ஃபஸ்ட் குவாலிட்டி பொருளாகவும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.